ஹலோ விஸ் வெல்கம் டு ஜாசிம் இன் ஒன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது லெனோவா யூ டூ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற அந்த மாடல் லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் ரேம் கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே நம்ம இப்போ நியூ ஹார்டிஸ்க்கை இந்த ஹார்ட் இந்த லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா ஏற்கனவே பழைய ஓல்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் அது டிடெக்ட் ஆகலை ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ லை இது என்ன மாடல்னால் லெனோவா யூ டூ சிக்ஸ் ஜீரோ ஒவ்வொரு லேப்டாப் பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மாடலுக்கு தகுந்த மாதிரி அதை அன்ஸ்க்ரூ பண்ண வேண்டியிருக்கும் இப்போது ஜஸ்ட்டு இதில் ஒரு லேப்டாப்பில் வந்து பேக் சைடு ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் சில இதில் சைடில் மட்டும் ரெண்டு ஸ்க்ரூவை கிளட்டிட்டு அப்படியே இன்ச ஹார்ட் டிஸ்கை இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ஜஸ்ட்டு லேப்டாப்ஸில் என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா கம்ப்ளீட்டாக பாட் பாட்டமில் கிளட்டாமல் டாப்பில் மட்டும் அந்த கவரை கிளட்டிவிட்டு மேலோடைய சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி வெரைட்டிஸ் அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணக்கூடிய ஏரியாஸ் வந்து வேரி ஆகும் ஓகே இந்த லேப்டாப்பை பொறுத்தளவில் பேக் சைடு கம்ப்ளீட்டாக ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கணும் கம் கம் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பின்னால் அந்த ஸ்க்ரூ எல்லாமே அன்ஸ்க்ரூவ் பண்ணவுடனே டாப்பில் வந்து அந்த கீபோர்டு வந்து மேலே எடுக்க முடியும் கீபோர்டை எடுக்க முடியும் அந்த கீபோர்டை எடுக்கும்போது கீழே அந்த மதர்போர்டில் அந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் மாட்டியிருக்கும் அதை மெதுவாக அன்லாக் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த கீபோர்டை எடுத்துடணும் கீபோர்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்க்ரூ வந்து டாப்பில் அந்த டாப் கவரும் மதர் போர்டும் சேர்ந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு அப்படின்னா அந்த டாப் கவரை வந்து நம்ம பாடியோட ஃப்ரேம் டாப் ஃப்ரேம் வந்துட்டு மேலே தூக்கி கழட்டிட முடியும் இப்போ அப்படி தூக்கும்போது அங்கே அதுக்கு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்கோட கனெக்ட்ரு வந்து மதர் போர்டில் கனெக்டாக இருக்கும் அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை வெளியில் எடுத்துடணும் மறுபடி அதே மாதிரி ஒரு நியூ ஹார்ட் டிஸ்க்கை அதே கனெக்டரில் கனெக்ட் பண்ணி அது மதர் போர்டோட கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம் ரீ பண்ணிடுறோம் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸோ வாங்க ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துருவோம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இந்த மாடல் லேப்டாப் வந்து லெனோவா யூ டூ சிக்ஸ் ஜீரோ மாடல் இந்த லேப்டாப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹார்ட் டிஸ்க் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஏன்னா இது ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபவுண்ட் ஆக மாட்டுக்கு ஸோ ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணோம் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஸோ டிடெக்ட் ஆகலை அதனால் இப்போ ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணும் இது ரொம்ப தின் சைஸ் மாடல் ஓகே இப்போது பேட்ரியும் கூட இதில் இன்பில்ட்டு தான் இப்போ இந்த லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டமில் இந்த லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட்டம் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்கும் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு அப்புறமா இந்த கீபோர்டை ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் கீழே ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதையும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு இந்த பாடி கவரை மேலே எடுத்துடலாம் அப்புறமா இந்த இந்த பொசிஷனில் இந்த சைடு இதுக்கு கீழே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஓகே லெனோவா யூ டூ சிக்ஸ் ஜீரோ இந்த மாடலில் இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது என்ன பேக் சைடு அன்ஸ்க்ரூவ் பண்ணணுன்னு சொன்னோம் பேக் சைடு காட்டியாச்சு இதில் உள்ள ஸ்க்ரூஸ் பேக் சைட்ல உள்ள இந்த பாயிண்டில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே நீங்கள் இந்த பாயிண்டில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே என்ன பண்ணணும் ரிமூவ் பண்ணிடணும் அன்ஸ்க்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அகெய்ன் ஓகே பேக் சைடில் உள்ள ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்ஸ்க்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இந்த கீபோர்டை வந்து ரிமூவ் பண்ணும் பேக் சைடில் உள்ள ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய பேக் சைட்லேருந்து பிடிச்சிருக்கிற ஸ்க்ரூவும் ரிமூவ் ஆகிடும் அன்ஸ்க்ரூவ் ஆன் இது லூஸ் ஆகிடும் இப்போ இந்த கீபோர்டை வந்து இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் இது எடுத்தாச்சுன்னா இதில் கீழே ஸ்ட்ரிப்பு இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்பையும் நம்ம இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா இந்த ஸ்ட்ரிப்பு வந்து இதில் கனெக்டாக இருக்கும் அதை நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கீபோர்டை தனியாக எடுத்துக்கிறோம் ஓகே கீபோர்டை தனியாக எடுத்தாச்சு அகெயின் இதில் உள்ள ஸ்க்ரூஸ் இதில் இந்த சைடு இதெல்லாம் ஸ்க்ரூஸ் இருக்கும் ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் இந்த நாலு ஸ்க்ரூவையும் கட்டுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள இந்த கனெக்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டச் பேடோட கனெக்டர் இருக்கும் இதை ரிமூவ் பண்ணியாச்சு அகெய்ன் இதில் விஜிக்குள்ளே இது இருக்கும் இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த கனெக்டரையும் ரிமூவ் பண்ணியாச்சு இந்த கனெக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணியாச்சு இது தான் ரேமு ஸோ நமக்கு இந்த பாடியை அப்படியே மேலே எடுக்கணும் ஸோ மேலே எடுத்தாச்சு இதுதான் இந்த லேப்டாப்போட மதர் போர்டு செக்ஷன் ஹார்ட் டிஸ்க்கு இந்த பார்ட்டில் இருக்குது இது இதில் கனெக்ட் ஆகிருக்கு இதையும் நம்ம எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் இந்த ஹார்ட் டிஸ்கை அப்படியே எடுத்துட்றேன் இதுதான் இந்த லேப்டாப்பில் ஃபெயிலியரான ஹார்ட் டிஸ்க் ஓகே ஸோ இதையும் நம்ம எடுத்துறோம் இப்போ இதில் ரேம் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த செக்ஷனில் இதை அன்கிளிக் பண்ணிவிட்டு வேறு ரேம் போட்டுக்கலாம் இதில் ரேம் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை ஸோ அதனால நம்ம அந்த பாட்டை அப்படியே வச்சுருக்கோம் ஸோ இப்போ வேறு நியூ ஹார்ட் டிஸ்கு இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் இதில் இந்த ஹார்ட் டிஸ்கில் ஏற்கனவே ஒரு கனெக்டர் இருக்குது இந்த கனெக்டரை நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த கனெக்டரை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணியாச்சு ஓகே ஓகே இதுதான் அந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு இது இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய நியூ ஹார்டிஸ்க்கு ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகே திஸ் இஸ் நியூ ஹார்டிஸ்க் ஓகே ஓகே இப்போ நம்ம நியூ ஹார்ட் ஹார்டிஸ்கை கவர்லேருந்து பிரிச்சாச்சு அதில் ஓல்டு ஹார்ட் டிஸ்கில் இருந்து கட்டின கனெக்டரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஓகே இப்போது இந்த ஹார்ட் ஹார்டிஸ்க்கு அகெயின் இந்த லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கனெக்டரை வந்து இதில் எப்படி மாட்டி ஓகே நம்ம இப்போது ஹார்ட் டிஸ்கை சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த கனெக்டரையும் இதோட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மதர் போர்டோட ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ அடுத்த நம்ம பண்ண வேண்டியது டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீபோர்டை ஜாயின் பண்ணி விடணும் ஓகே நம்ம இப்போது டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ண வரோம் ஸோ டாப் கவரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் இந்த கனெக்டர் இந்த இந்த ஒரு கனெக்டர் இருக்குது இந்த ஒரு கனெக்டர் இருக்குது இந்த ஒரு கனெக்டர் இதை மூணையுமே நம்ம அதை அதில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் இது ஓகே இப்போ நம்ம பாடி மேலே டாப் கவரை மாட்டி ஸ்க்ரூஸ் எல்லாம் மாட்டி விட்டாச்சு இந்த இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் மாட்டி விட்டாச்சு இப்போ பாடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஹார்ட் டிஸ்கை வச்சோம் அப்புறம் டாப் கவர் அப் பண்ணும் ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டோம் இப்போ இது ஃபிட் ஆகிடுச்சு தென் வந்து கீபோர்டை இந்த கனெக்டர் கீபோர்டில் ஒரு கனெக்டர் இருக்கும் இல்லையா அதை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணணும் அப்போ கீபோர்டு லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் கீபோர்டையும் இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா பேக் சைடு ஸ்க்ரூ போடும்போது கீபோர்டும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிரும் ஓகே இப்போ கீபோர்டை அந்த கீபோர்டு கனெக்டரை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த இதை லாக் பண்ணி விட்ரு போகிறேன் லாக் பண்ணியாச்சு தென் கீபோர்டை அப்படியே ஃபிக்ஸ் இப்போ கீபோர்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தென் பேக் சைடு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் சைடு எடுத்துட்டு இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி விட்டாச்சுன்னா டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம இதில் ஹார்ட் டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணி எல்லாம் பேக் சைட்லாம் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம இது ரெடி டு இன்ஸ்டால் சாஃப்ட்வேர்ஸ் இப்போ நம்ம இதை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் ஃபர்தராக என்னென்ன என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்கு தோணுதோ எது தேவையோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வேர்ஸ் நம்ம லெனோவா யூ டூ சிக்ஸ் ஜீரோவில் ஹார்ட் டிஸ்க்கு ரேமு கீபோர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அந்த மெத்தட்ஸை பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேற ஒரு ப்ராப்ளமோட அதை எப்படி சரி பண்ணுறது அதாவது லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்பில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை ஜாசிம் ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதில் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஸோ ஹாவ் அ நைஸ் டே